அன்பார்ந்த நேயர்களே, யாரேவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகிறோம். வெளியிலிருந்து வரும் போராட்டம், மனதுக்குள் பயங்கள், நம்முடைய பலத்திற்கு மிஞ்சிய பாரம், இவைகளால் சோர்ந்து போகிறோம். சிலர் இதற்கு தீர்வு தற்கொலை என்ற முடிவுக்கு வருகிறார்கள், அல்லது தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். அப்படியானால் இவற்றை எதிர்கொள்வது எப்படி என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். அன்பார்ந்த நேயர்களே, உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உங்களோடு கூட சாதாரணமாக உலக வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை குறித்து உங்களோடு கூட நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, கடவுளுடைய வார்த்தையிலிருந்து, அதன் அடிப்படையிலிருந்து நான் உங்களோடு கூட இதை பேச விரும்புகிறேன். மனிதனுடைய வாழ்க்கை என்பது பல நேரங்களிலே சூழ்நிலைகளின் பாதிப்புக்குள் அது இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிக்கிறது. சில நேரங்களில் அது நல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், சில நேரத்தில் அது மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் மகிழ்ச்சிக்குரிய பாதிப்புகளை அது கொடுக்கலாம், சில நேரத்தில் அது வேதனையின் பாதிப்புகளை நமக்கு கொடுக்கிறது. இப்படி வாழ்க்கை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பொதுவாக மனிதனுடைய சித்தனை என்னவென்றால், நாம் இந்த பாதிப்புகள் வரும்போது, வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் வருகிற பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, நான் அதை என்னுடைய திறமையினாலே, என்னுடைய பலத்தினாலே மேற்கொண்டு விடுவேன் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் அது ஒரு நிரந்தரமான முடிவான நிவாரணம் அல்ல. எப்படி என்று கேட்கிறீர்களா? ஒன்று, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எந்த விதத்திலே நீங்கள் எதிர்கொள்ளுகிறீர்கள் என்பதை குறித்து கடவுள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். சூழ்நிலைகளை சரி செய்து விடுவது என்பது அடுத்த விஷயம், ஆனால் அதை எப்படி எதிர்கொள்ளுகிறீர்கள் என்பதை கடவுள் பார்க்கிறார். அது சரியாக இருந்தால்தான், நீங்கள் அதை மேற்கொள்ளுகிற விதம் சரியாக இருந்தால்தான், உங்களுடைய பாதிப்புகளும் அதற்கேற்றவாறு கடவுள் தன்னுடைய கரத்தில் எடுத்து அதை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். என்னுடைய திறமையினாலே, என்னுடைய அறிவினாலே, என்னுடைய கல்வியினாலே, என்னுடைய அறிவு நுட்பத்தினாலே நான் இதையெல்லாம் செய்துவிட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது கடவுள் விரும்பும் பலனை, பாதிப்பை நமக்குள் கொண்டு வருகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் இதில் முற்றிலுமாய் தோல்வி அடைந்து அவர்கள் மரணத்தை நோக்கி ஓடுவதை நாம் பார்க்கிறோம். எங்களால் முடியல, எனவே நான் இந்த முடிவை எடுத்துவிட்டேன் என்று சொல்லுகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தமான மனிதர், பவுல் என்கிற கடவுளுடைய மனிதர், தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் ஏற்பட்ட விஷயங்களிலிருந்து நமக்கு கொடுக்கும் கடவுளின் ஆலோசனை என்னவென்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள தீர்மானிக்கிறேன். முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சூழ்நிலைகளின் நெருக்கம் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஒரு சிறந்த படிப்பாளியவர்,
அறிவாளி, அனுபவசாதி, நிறைய வாழ்க்கை பின்னணிகள் உள்ள ஒரு மனிதர். அவரே சொல்லுகிறார், வாழ்க்கையில் சூழ்நிலைகளின் நெருக்கங்கள் நமக்கு இருப்பதை நாம் தவிர்த்து விட முடியாது. தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சூழ்நிலைகளின் நெருக்கத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். முதல்ல அவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் என்கிற புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், புறம்பே போராட்டங்கள் இருந்தது. புறம்பே என்றால் வெளியிலே. வெளியில் இருக்கிற மனிதர்களாலே, வெளியில் இருந்த பாதகமான சூழ்நிலைகளினாலே எனக்கு போராட்டங்கள் இருந்தது. அடுத்தவர் சொல்லுகிறார், உள்ளே பயங்கள் இருந்தது. புறம்பே போராட்டங்கள் இருந்தது, உள்ளத்துக்குள்ளே நிறைய பயங்கள் இருந்தது. என்ன நடக்குமோ, எப்படி முடியுமோ என்கிற பயங்கள் இருந்தது. 3வது அவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்றுப்போனது. அதிலேயே அவர் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம் வந்துவிட்டது. பின்னர் அவர் சொல்லுகிறார், 9வது வசனத்தில் மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். நாம் இப்பொழுது எல்லா காரியங்களையும் மறுபடியும் சொல்லி பாருங்கள். வெளியிலே போராட்டங்கள், உள்ளே பயங்கள், பிழைப்போம் என்கிற, வாழ்வோம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போனது, பலத்துக்கு மிஞ்சின பாரம், மரணம் வரும் என்ற நிச்சயம், இவைகளின் நடுவிலே தான் பவுல் வாழ்ந்தார். ஆனால் பல நேரங்களிலே இந்த நெருக்கங்கள் எதற்காக வருகிறது என்பதை நாம் கேட்க வேண்டும். இது நம்முடைய தவறினாலேயோ, நம்முடைய தவறான அணுகுமுறையினாலேயோ, நம்முடைய பிழையினாலேயோ வந்திருக்குமானால் அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளிடத்தில் நாம் சரணடையத்தான் வேண்டும். ஆனால் பவுலுக்கு இந்த சூழ்நிலைகள், நான் சொன்ன பவுலடியாருக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீதிக்காகவும், நேர்மையான வாழ்வுக்காகவும், உண்மையான செய்திக்காகவும் அவர்களுக்கு வந்த சூழ்நிலைகள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்கலாம். ஐயா, வெளியில் பிரச்சனைகள், உள்ளே பயங்கள், வாழ்வோமா சாவோமா என்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை, பலத்துக்கு மிஞ்சின பாரம், நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் மரித்து போகலாம், எல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். வாழ்க்கை என்பது அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதற்கு தீர்வு தற்கொலை ஆகாது, அதற்கு தீர்வு தவறான பழக்க வழக்கங்கள் ஆகாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது மனிதர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். ஒன்று, அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார்கள், அல்லது தவறான பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் அடிமைகள் ஆகிறார்கள். அது தவறு. அதன் மூலமாக நீங்கள் நிரந்தரமான தீர்வை காண முடியாது. சரி, திருமறை என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். இப்போ அடுத்து பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார், 2வதாக சூழ்நிலைகளில் கடவுளின் குறுக்கீடு இருக்கிறது. பாதகமான சூழ்நிலைகள், இந்த பாதகமான சூழ்நிலைகளின் நடுவிலே கடவுள் குறுக்கீடு செய்கிறார், கடவுள் அதற்குள் வருகிறார். இது எவ்வளவு நல்ல செய்தி அல்லவா? பலவீனமான மனிதனாகிய எனக்கு, முடியாமையில் இயலாமையில் தவிக்கிற எனக்கு உதவி செய்வதற்கு கடவுள் இடையில் வருகிறார். நாம் உலகத்திலேயே ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நமக்கு இந்த பிரச்சனைக்கு இடையில் வந்து வருகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அதிலே
ஒரு சாதாரணமான பலவீனமான ஒரு மனிதர் நம்முடைய பிரச்சனைக்கு இடையில் வருவாரானால் நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஐயோ பாவம், அவரே முடியாதவர், இவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று நாம் அவரை கண்டுகொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு வலுவான, ஒரு பலம் நிறைந்த மனிதர் வருவாரானால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். ஒரு சாதாரண மனிதன் மேல் நம்ம இவ்வளோ நம்பிக்கை வைக்கும்போது கடவுள் நமக்கு எவ்வளோ மேலானவர். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அவரை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர்தான் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த கடவுள் என்பதை நம்பி உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய மனிதர்களாய் வாழும்போது கடவுள் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே அவர் குறுக்கீடு செய்கிறார். மாய மந்திரமாய் எல்லாம் மறைந்து போகும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளுவதற்கு வேண்டிய பலனை அவர் உங்களுக்கு தருகிறார். எப்படி குறுக்கீடு செய்தார் பவுல் என்று சொல்லுகிறார் பாருங்கள். முதலாவது அவர் சொல்லுகிறார், மூன்றாவது வசனத்தில், முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில், சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க, சகலவிதமான ஆறுதலுக்கும் அவர் கடவுள். எல்லா விதங்களிலும் அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர். நண்பர்களே, மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அண்டை வரும்போது உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள் குறுக்கிடுகிற ஒரு கடவுளாக நீங்கள் அவரை பார்க்க முடியும். அவர் எப்படிப்பட்ட கடவுள்? சகலவிதமான ஆறுதலின் தேவன். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் அவரால் கொடுக்க முடியும். இரண்டாவதாக பவுல் சொல்லுகிறார், அவர் அந்த ஆறுதலின் கடவுளாய் இருப்பது மாத்திரமல்ல, சூழ்நிலைகளின் நடுவிலே நம்மோடு கூட இருந்து அந்த ஆறுதலை நமக்குள் தருகிறார். அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், பிரச்சனை உடனே மாறிவிடுமா? சில நேரம் மாறலாம், சில நேரம் பிரச்சனை உடனே மாறாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளின் நடுவிலேயும் கடவுளுடைய ஆறுதல் உங்களை தாங்கி பிடிக்கும், உங்களை பலப்படுத்தும். எங்கே சொல்லுகிறார்? நான்காவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல், கடவுள் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறீர்களா நண்பர்களே? மனதுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கை ஏன் வாழ்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கடவுளின் ஆறுதல், எந்த மனிதனும் கொடுக்க முடியாத கடவுளின் ஆறுதல் உங்களுக்காக காத்திருக்கிறது. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், ஐந்தாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள், எப்படியெனில் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அவர் ஆறுதலின் கடவுள், அவர் ஆறுதலை அருளுகிற கடவுள், ஆறுதலை பெருக செய்கிற கடவுள். பெருகுகிறது என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் பிரச்சனைகள் பெருகுகிறதோ அவ்வளவு அதிகமாய் அந்த ஆறுதலும் பெருகும். அப்படியானால் அந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்வதற்கோ சமாளிப்பதற்கோ தேவையான பலம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்பொழுதுமே நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைக்கு ஏற்ற பலம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே நாம் மேற்கொள்ள முடியும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், அவர் ஆறுதலின் கடவுள், அவர் ஆறுதலை அருளும் கடவுள், அவர் ஆறுதலை பெருக்கும் கடவுள். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இயேசு அண்டை வாருங்கள், இந்த ஆறுதல் உங்களுக்கு நிச்சயம்.
மூன்றாவதாக இந்த வேத பகுதியில் பவுல் என்ன சொல்லுகிறார், ஒன்று சூழ்நிலைகளின் நெருக்கம் நமக்கு உண்டு என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது சூழ்நிலைகளின் நடுவிலே கடவுள் குறுக்கிடுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சூழ்நிலைகளின் மேல் உங்களுக்கு வெற்றி உண்டு, நீங்கள் அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு அவைகளின் மேல் வெற்றி அடைவதற்கு கடவுள் உங்களை வழி நடத்துவார், வழிகாட்டுவார், பயப்படாதிருங்கள். ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி இதை நான் சமாளிக்க போகிறேன், எப்படி இதிலிருந்து நான் மீண்டு வரப்போகிறேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உங்களோடு இருப்பாரானால் உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே சொன்னேன், புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயங்கள், பலத்துக்கு மிஞ்சின பாரம், மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். இப்படியெல்லாம் பவுல் சொல்லுகிறதை நாம் கவனித்தோம். ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 10வது வசனத்தில், அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பியிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், அவர் எங்களை காப்பாற்றினார், காப்பாற்றி கொண்டே இருக்கிறார், இன்னமும் காப்பாற்றுவார். அப்படியானால் கடவுள் என்ன செய்வார் என்ற அர்த்தம், அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கு வேண்டிய பலனை உங்களுக்கு அருளுகிறவர், அந்த சூழ்நிலைகளின் மேல் உங்களுக்கு வெற்றியை அருளுகிறவர். இது எப்படிப்பட்ட வெற்றி என்றால், ஒரு பிரச்சனையை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது என்பது அடுத்த விஷயம். ஆனால் அந்த பிரச்சனைகளின் ஊடாக போய் அதை மேற்கொள்வது என்பது அடுத்த விஷயம் இல்லையா. ஒரு மாணவன் தேர்வே இல்லாமல் நான் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைப்பது அபாயகரமானதல்லவா. ஆனால் தேர்வை எழுதி அதற்குரிய சவால்களை சந்தித்து அவன் வெற்றி அடைவான் என்றால் அதுதான் சரியான வெற்றி, அதுதான் கடவுள் நமக்கு தருகிறார். நம்முடைய சூழ்நிலைகளின் ஊடாக அவர் கூட நின்று உதவி செய்து அதை சமாளிப்பதற்கும் மேற்கொள்ளுவதற்கும் வேண்டிய பலனை அவர் தருகிறார். அதைத்தான் பவுல் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு வருகிற வாழ்வோ தாழ்வோ நிறைவோ குறைவோ எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாயிருக்க அவர் எனக்கு உதவி செய்கிறார் என்று பிலிப்பியர் என்கிற புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில் அவர் குறிப்பிடுகிறார். அடுத்தவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சூழ்நிலைகளின் மேல் அவர் வெற்றியை தருகிற தேவன் மாத்திரம் அல்ல, அடுத்தவர்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிறார்களே அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு நம்மை திராணி உள்ளவர்களாக மாற்றுகிறார். இந்த 4வது வசனத்தின் பின்பகுதியில் அதைத்தான் இந்த 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், நம்மை போன்ற பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு பலப்படுத்துவதற்கு கடவுள் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஒரு பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் ஊடாக உதவி செய்வது என்பது வேறு, வெறும் வாய் வார்த்தைகளை சொல்லிவிட்டு வருவது என்பது வேறு. ஆனால் பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் வருவதினாலே சோதனைகளுக்குள் இருக்கிற மனிதர்களை வலுப்படுத்துவதற்கு வேண்டிய பலனையும் ஞானத்தையும் கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அடுத்தவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். முதலாவது நாங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், இப்பொழுது அடுத்தவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கடவுள் உதவி செய்கிறார்.
மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலைகளின் மேல் வெற்றி என்பது கடவுளோடு இருக்கிற உறவுகள் பலப்படுகிறது. அவர் அதைத்தான் சொல்லுகிறார், இந்த அதிகாரம் முழுவதிலும் நாங்கள், எங்கள், கடவுள், இந்த வார்த்தைகளை அவர் அடிக்கடி சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? இந்த சூழ்நிலைகளின் நடுவில் கடவுள் கூடையே இருப்பதினாலே கடவுளுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற உறவு வலுவடைந்திருக்கிறது. ஏனென்றால் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே, போராட்டமான சூழ்நிலைகளிலே கடவுள் எப்படி என்னை தாங்குகிறார், எப்படி என்னை வழிநடத்துகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இதனால் கடவுளுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற உறவுகள் வலுவடைகிறது என்று பவுலடியார் சொல்கிறார். நண்பர்களே, இதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதமான வாழ்க்கை. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகளிலேயே மூழ்கி மடிந்து விடுவதும் ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகளின் மேல் வெற்றி அடைகிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்படியானால் இந்த மூன்று காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளின் நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலைகளிலே கடவுளின் குறுக்கீடு உண்டு, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மூன்றாவதாக, சூழ்நிலைகளின் மேல் வெற்றி உண்டு. இதை அனுபவிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பலத்தை உங்கள் வாழ்க்கையிலே உடையவர்களாக நீங்கள் மாறியிருக்க வேண்டும். அப்படியானால் என்ன செய்வது? அவரை உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். அவர்தான் உங்களுடைய பாவத்திற்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர் என்று முழுமையாய் நம்பி விசுவாசியுங்கள். இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கும் சொந்தமாகும். நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்யலாம். நீங்கள் விரும்பினால் இருக்கிற இடத்திலிருந்தே உண்மையோடு, தாழ்மையோடு நான் சொல்லுகிற பிரார்த்தனையை நீங்கள் செய்து நீங்கள் கடவுளுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, சூழ்நிலைகளின் மேல் வெற்றி அடையும் வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்தருளி இருப்பதற்காக நன்றி. இயேசுவே, உம்மை என் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை உமக்கு பிரியமானவனாக மாற்றும். ஆமென். என்ன நண்பர்களே, நான் சொன்ன இந்த சிறிய ஜெபத்தை நீங்கள் கருத்தோடு செய்தீர்களா? மேற்கொண்டு உங்களுக்கு இந்த விஷயத்தில் உதவிகளோ ஆலோசனைகளோ தேவைப்படுமானால் திரையிலே காண்கிற இந்த தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு கடவுளுடைய ஆலோசனைகளை சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். நாம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோமா? அன்பின் தகப்பனே, மறுபடியுமா இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசினீர். எங்கள் சூழ்நிலைகளின் மேல் நீர் எங்களுக்கு வெற்றி அளிக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி. யாரெல்லாம் இதை கருத்தோடு ஜெபம் செய்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும். அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள். கர்த்தாதி கர்த்தர் இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தர அழைக்கின்றாரே, இளைப்பாறுதல் தர அழை
பாரம் சுமப்போரே. நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள். சிலுவையில் பலியானரே, நீச சிலுவையில் பலியானரே, பாவமறியா பரிசுத்தரேசு உன் பாவம் போக்கவே, நீச சிலுவையில் பலியானரே, நீச சிலுவையில் பலியானரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள். பாக்கியம் தரும் தேவன், மோட்ச பாக்கியம் தரும் தேவன், கர்த்தர் இயேசுவை நீ விசுவாசித்தால் பாவமன்னிப்பு இலவசம், மோட்ச பாக்கியம் தரும் தேவன், மோட்ச பாக்கியம் தரும் தேவன். வருத்தப்பட்டு வாரம் சும போரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள். கர்த்தாதி கர்த்தர் இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தர அழைக்கின்றாரே, இளைப்பாறுதல் தர அழைக்கின்றாரே. வருத்தப்பட்டு வாரம் சும போரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள். சூழ்நிலைகளினாலே தவித்துக் கொண்டிருக்கும் நம் வாழ்வில் தெய்வம் ஆறுதல் தரவும் நம்மோடு கூட இருந்து அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யவும் விரும்புகிறார் என்று கேட்டோம். அதற்கு தடையாயிருக்கிற பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் இருந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுடைய வாழ்வில் வந்து சூழ்நிலைகளை மேற்கொள்ளவும் சூழ்நிலைகளின் மத்தியில் உண்மையான நிம்மதியையும் கொடுப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சூழ்நிலைகளை தைரியமாக எதிர்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26 ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 62-00-13. அலைபேசி எண் 7598-13-74-41
மற்றும் 9487007441 இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவர் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. தெய்வத்தோடு ஒப்புரவாவதால் கிடைக்கும் சூழ்நிலைகளின் மத்தியில் உங்களோடு இருக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.